முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே 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 கை தொழுவே நான் வேல் வேல் முருகாம் வெற்றிவே முருகனு தரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை, குகன் உண்டு குறைவில்லை மனமே, கந்தன் உண்டு கவலையே இல்லை மனமே, முருகப்பெருமான வேண்ட வேண்ட எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு. முருகப்பெருமான வேண்டி இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம போக போகிறோம். ஒருத்தங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டில் அவங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், சார் நாங்கள் டெய்லி உங்கள் ப்ரோக்ராம் பார்க்காம இருக்கிறது கிடையாது, இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் நாங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போடணுமோ அதே வந்து நாங்கள் போடுவோம். அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தாலே எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக நடக்குது சார். எங்கள் வீட்டில் அவருக்கு தனுசு ராசி, வீட்டில் பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் பிராணி டக்குன்னு போய் எங்கேயோ வெளில சாப்பிட்டு இருந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டு திருப்பியும் நாங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அடுத்தது பார்த்துட்டேன்னா இன்றைக்கி போகக்கூடிய இன்டர்வியூ காரியம் சக்ஸஸாக முடியும்னா அதே மாதிரி செகண்ட் பொண்ணுக்கு வந்து இமெயில் நல்லபடியாக வரும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளாக அவளுடைய அந்த சாங்ஷன் லெட்டர் வந்து பெண்டிங்கில் இருந்தது, அதுக்கு மாதிரி சக்ஸஸ் ஆகிடுச்சு சார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நீங்கள் சொன்னது தான் நடந்தது. இப்போ என்னோடய குழந்தைகளுடைய கல்யாண வாழ்க்கையை பற்றி தான் கேட்கறதுக்கான அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகான பலாபலன்கள் நம்ம தினசரி சொல்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கிறதுங்கிற சந்தோஷத்தில் இன்றைய தினத்தில் பார்த்துட்டுலாம் நேற்று கேட்ட கேள்வி, அதாவது ஆன்மீக கேள்வி, போகருடைய ஜீவசமாதி, அதாவது போக பெருமானுடைய ஜீவசமாதி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பழனி முருகர் கோயிலில் இருந்துட்டுருக்கு. தண்டாயுத பாணியை உருவாக்கின நவபாஷான சிறையை உருவாக்கினவர் போகர். ஆக பழனி தான் அதனுடைய பதில். இன்றைக்கி உண்டான கேள்வி என்ன அப்படின்னா, ஆறு படை வீடுகள், முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடுகளில் பஞ்சலிங்கம், இந்த பஞ்சலிங்கம்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சு லிங்கங்கள் ஆறு படை வீட்டில் எந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்குது, இதுதான் இன்றைக்கி உண்டான கேள்வி. கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. சரி, இன்றைக்கி உண்டான இந்த ஆன்மீக கேள்வியோட ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே சொல்லுவாள் மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாள். இது கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கதை. என்ன ஸ்கந்த புராணத்தில் இருக்கிற கதை என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, ஒருத்தர் ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடிய சுவாமி பக்தியெல்லாம் எதுவுமே கிடையாது, அவர் இருக்கார் வாழ்கிறார், வட்டிக்கு விட்டுட்டு சம்பாதிச்சுருக்கார். கொஞ்ச நாளில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு கடைசி காலம் வருது, யம தூதர்கள் வர, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஜீவனை பறிகிறது. அப்படி எடுக்கும் பொழுது சித்திரகுப்தர் சொல்லியிருக்கார், இவர் வாழ்க்கையில் ஒரே ஒரு நல்லது செஞ்சுருக்கார். என்ன நல்லது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒருத்தர் வந்து இவர் நின்றுட்டு இருக்கார் அன்னதானம் போடுறது எங்கெங்கன்னா, அதான் இந்த இடம்தாங்க அன்னதானம் போடுறதுன்னு சொன்னார். அதனால் இவருக்கு சொல்ப நாளிகை வந்து இவருக்கு சொர்க்கலோகத்திலிருந்து அதுக்கப்புறம் யமலோகத்துக்கு இவர் திருப்பி அனுப்பப்படுவார்னு சொல்கிறாங்க. நேராக அவரை சொர்க்கலோகத்துக்கு கூட்டின்னு போகிறார். அங்கே போன உடனே அவர் என்ன பண்ணுறார், இப்படியே பார்க்குற பார்த்துட்டு, ஆஹா நம்ம இப்படி வந்துவிட்டோம், இப்போ சொர்க்கலோகத்துக்கு வந்துருக்கோம், நீ கொஞ்ச நேரத்தில் யமலோகத்துக்கு கொண்டு போக போகிறா, நம்ம என்ன பண்ணது எனக்கு பலன் கிடச்சிருக்கு, அதாவது நான் வந்து ஒருத்தருக்கு தானம் பண்ணுறதுக்கு இதுதான் இடம், அன்னதானம் பண்ணுறது இங்கே தான் போடுறான்னு சொன்னதுக்கே எனக்கு இப்படி இத்தனை சொல்ப நாளிகை கொடுக்கப்பட்டிருக்கு, அப்போ இந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணோம் வீணடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்து நேராக தானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அங்கே இருக்கக்கூடிய நகை ஆபரணங்கள்லாம் எடுத்து கோயில்களுக்கு கொடுக்கறது, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா உணவு பண்டங்கள்லாம் எடுத்து இல்லாதவாளுக்கு கொடுக்கறது ஆரம்பித்தார். அதே சமயத்தில் அங்கே இருக்கிற புஸ்தகங்கள்லாம் எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். இப்படி எல்லாத்தையும் தான தர்மங்கள் பண்ண ஆரம்பித்தாராம். அப்போ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் யமதூதர்கள் வந்து, சரி நேரம் முடிஞ்சு இவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது சித்திரகுப்தர்கள் சொல்கிறார், இல்லை இவருக்கு முடியல, இனிமேல் இங்கே தான் அப்படின்னாலும். என்ன இங்கே தான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவனுக்கு சொல்ப சமயம் கிடச்ச அந்த நேரத்தில் கூட இவன் என்ன பண்ணால் எல்லாத்துக்கும் தான தர்மங்கள் பண்ண ஆரம்பிச்சு விட்டான். அதனால் இவன் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு உணர்ந்தான், நம்ம தப்பு பண்ணினோம், அதனால் நம்ம கொஞ்ச நேரத்தில் இப்படி போக போகிறோங்கிறத உணர்ந்தான். இப்போ இருக்கிற நேரத்தை இதை சரியாக பயன்படுத்திக்கணும், அதை பகவான் தான் அனுகிரகம் பண்ணணும், அதனால் தான தர்மங்கள் இறைவனை வேண்டிட்டு பண்ணணும்னு பண்ணினா அவனுக்கு சரியாயிடுது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இத்தனை நாள் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன நடந்தது அப்படிங்கிறத விட இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம குறிக்கோளாக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா விஷயங்களும் நமக்கு கைகூடுங்கிற ஒரு அற்புதமான இந்த குட்டி ஸ்டோரி நம்ம பார்த்தோம். அடுத்தது இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 16/7/2020
சார்வரி வருஷம் ஆடி மாதம் முதலாம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் குர்த்திகை. மாலை 7 மணி, பின்பு ரோகிணி. இன்றைய திதி ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்னைக்கு ஏகாதசி, கார்த்திகை விரதம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம், ஏகாதசி மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப விசேஷம். ஆக இன்னைக்கு மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஏகாதசி. நம்ம வியாழக்கிழமை குரு பார்த்தா கோடி நன்மைன்னு எல்லாம் சேர்ந்து வந்துடுத்து பாருங்க. நல்லா வேண்டிக்கோங்க, நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா துன்பங்களும் போய் நன்மைகள் பண்ணணும். பகவானுடைய அனுகிரகத்தில் அது அத்தனையும் நடக்கும். அதனால் இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்ல சக்தியினை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அதே சமயத்தில் இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புதுயுகம் ராசி வளன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, சரி இன்னைக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, அப்பப்போ வரவுகள் உண்டு, செலவுகள் உண்டு, ரெண்டுமே சரிசமமாக இருக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். இன்றைக்கி சரியாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மத்தியானம் 2-4 மணிக்குள்ளே விரயங்களை பற்றி சிந்திக்கக்கூடியது. இப்படி செலவாயிட்டுனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருந்துருக்கும். சம்பாத்தியத்துக்குண்டான வழிமுறைகளை தேடுவேல். அதே மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு உண்டான தேவையான விஷயங்களுக்காக செலவு பண்ணுவேல். அதே மாதிரி சின்ன சின்ன செலவுகள் நம்ம அதெல்லாம் குறிப்பெடுத்து வச்சுட்டு இதுக்குண்டான சம்பாத்தியத்தை நம்ம சீக்கிரம் ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தோணக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி என்பர்கள், யாராவது ஒரு சென்சிட்டிவான விஷயம் சொந்த பந்தத்தில் உங்களை பற்றி பின்னாடி பேசினா அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு மன சங்கடத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரி இவ அதானே பேசுகிறா, இன்னும் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி என்பர்களே, ஆதாயத்தோடு ஒவ்வொரு காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான, இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இதனால் எனக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கக்கூடிய தினமாக என்ற தினம் இருக்கு. 8-10 மணிக்குள்ளே சில காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் போலமாக காரியத்தை நடக்கிறத உட்கார்ந்த இடத்துல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரம் அம்மா அப்பாட்டை மனைவிட்டையும் மனைவி கணவர்ட்டையும் ஆட்டியாக கோச்சுன்னு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி நீங்களே போய் சமாதானமாக பேசுவேன். இந்த கோவித்த விஷயங்கள் மறந்துவே, பிரிந்தவா ஒன்று சேருவா, குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் நன்மையாக இருக்கும். எது நடந்தாலும் நன்மைக்கு தான், எதிர்மறையாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி, ஒரு பக்குவப்பட்ட நிலைகள் அப்படிங்கிறது வந்துடும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அவளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நிலை. யாருக்காவது உடம்பு சரியில்லை உடனே டக்குன்னு வருத்தப்படுவேல், போய் உதவி செய்வேல். அதுமாதிரி வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பேல். மேலே எதிர் வீட்டில் சைடில் யார் பிரச்சனை இருந்தாலும் சரி உட்காந்து பேசுவோம். இதுக்கு மேலே என்னது, நீ சமாதானமாகாதது என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசுவேல். அதுமாதிரி பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இருந்துருக்கும். பொருளாதாரம் எனக்கு இன்னும் பரவாயில்லை, முந்தி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லை, இன்னும் எனக்கு இறங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள் யோசிப்பேல். வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு மிதுனராசி அன்பர்கள். கடகராசி நேயர்களே, பெருமையானது, நிறைய நல்ல காரியங்கள். 12-2 மணிக்குள்ளே பெரிய மனிதர்களை சந்திக்கிறத வாட்ட பேசுறது. ஒருவேளை இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் தப்பி போனாலும் பரவாயில்ல, என்கிட்ட பேசினாலே சந்தோஷப்படுறேன்னு சந்தோஷப்படுவேன். சில முக்கியமான விஷயங்கள்லாம் வாட்ட சொல்லுவேன். ஒரு ரகசியத்தை சொல்லணும்னு சொல்லி சொல்லி அதை எடுத்து சொல்லும்போது அவளுக்கு ஒரு பெரிய உதவிகளாக இருந்துருக்கும். பொருளாதாரம், பண சம்பந்தமாக, ஆடிட்டிங் சம்பந்தமாக, பேங்க் சம்பந்தமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்தில் உங்களுக்கு உடம்பு முடியலனாலும் அந்த காரியத்தை திறம்பட செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். இருப்பினும் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கடகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களே, அப்பப்போ சில பயங்கள் இருக்குது, செய்யலாமா வேண்டாமா, ஐயோ இப்படி பேசிட்டோமே அது பண்ணிட்டோமே, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அப்படிங்கிற நம்மளுக்கு எதாவது பாதிப்பு வந்துட போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒன்றும் கிடையாது, நீங்கள் எதுக்கும் அச்சம்பட்டவாள்ல நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். யாருக்கேனும் உதவின்னு கேட்டவாளுக்கு நிச்சயம் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவேன். விடாமுயற்சியோடு செயல்பட்டு நல்ல பெயர் வாங்குவேன். சில நேரங்கள் நீங்கள் பயந்துன்ற காரியம் ஒன்றுமே இல்லாமல் போதும், தைரியமாக செயல்பட்டேன்னா போதும், பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் நன்மைகளே செய்யும். கடன் சம்பந்தமான உபாதையில் இருந்தவா நிச்சயம் தீரும்.
அதே நம்ம வழக்குகள் இருந்த வாழ்க்கை அது அந்த வழக்குகள் இருந்து வெற்றி பெறுறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சத்ரு சம்ஹார மூர்த்தி திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பா. ரெண்டு மூணு நாள் இருந்த பிரச்சனை எனக்கு தீர்ந்தது, தைரியமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். துணி சம்மந்தமான பிஸ்னஸ், லேண்ட் சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருந்துருக்குவா, வாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருந்துருக்கிற வாளுக்கு சப்போஸ் தன்னோட இடத்தையே யாருக்காக கொடுக்கணும்னா அப்படி மாற்றி கொடுக்கறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. யாருடைய விஷயத்துலையும், அதாவது யாருடைய பிரச்சனைகளையும் போய் அவசியமாக தலையிட்டு பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஃபோன் மூலமாக பேசும்போது கவனம் என்பது தேவை. கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில பேர் யாராவது உங்களுக்கு உதவிகள் கேட்டிருந்தாங்கன்னா அந்த உதவிகள் சட்டுன்னு பண்ணுவேல், நீங்கள் யார்ட்டையாவது கேட்டிருந்தா அவள் உங்களுக்கு உதவிகள் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நல்லவா மாலை பேசுகிறது இல்லை, சட்டுன்னு அழுகும்போது அதை இறங்கி மனம் இறங்கி பண்ணுறோம், ஆனால் அதில் உண்மை இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். இருப்பினும் துலாம் சுவாதி விஷா நட்சத்திரத்திற்காக சற்று கவனம் என்பது தேவை. ஓரிரு முடிவுகள் எடுக்கும்போது கவனம் என்பது தேவை. யாராவது எழுத்து பேசிட்டலாம், கோவப்பட்டு பேசிட்டலாம், சொந்த பந்தத்திலே சரி, நீங்களே மன்னிப்பு கட்டலாம் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி சொந்த பந்தம் சித்தப்பா பெரியப்பா அவர்கிட்ட நம்ம எத்தனையோ பார்த்து நம்ம குழந்தையிலேருந்து தூக்கி வளர்த்துருப்பா, கோவப்பட்டு பேசுறது தவறே கிடையாது, ஏன்னா நம்ம சொந்தக்காரா. ஆனால் அவள் மனம் புண்படுற மாதிரி இருந்தால் உடனே சாரின்னு கேட்குறது தப்பே கிடையாது. நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாமா, யதார்த்தமாக பேசிட்டேல்னா போதும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாழும் மற்ற வாட்டையும் கோவப்பட்டு பேசுகிறத தவிர்த்துக்கிறது, அதே மாதிரி அவசரப்பட்டு ஒரு சில காரியத்தை பண்ணுறது, ஒரு பொருள்களை வீணாக அடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பார்த்து பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகி நம்ம சில காரியத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே கண்டினியூஷன் ஆகும். அதனால் தொழில் வேறு குடும்பம் வேறுங்கிறத கொஞ்சம் பேலன்ஸ்ட் பண்ணிட்டால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பர்களுக்கு இன்றைக்கு பண வரவுகள் தேடி வரும், முயற்சி இருந்தால் வெற்றியும் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறவேண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களை போட்டி போட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமானது விடாமுழைச்சி உழைப்பு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களுக்கு விட்டு போன வேலை திருப்பி தொடரத்துக்குண்டானதாக இருந்திருக்கும். இந்த வேலை இல்லைனா வேறு வேலை மாறிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியாக புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும் சார், நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் இது பத்தலை, இன்னும் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசில் வைராக்கியத்தோடு செயல்படுவேன். நம்ம குடும்பம், நம்ம கணவர், நம்ம குழந்தைகள், நம்ம கணவராக இருந்தால் என்னோடய மனைவி, என்னோடய குழந்தைகள், தனித்துவம் எனக்கு தேவைங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். நல்ல நல்ல நண்பர்கள், நண்பர்கள் மூலமான உதவிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, மேன்மையான் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை நம்ம சிந்திப்போம் இல்லையா, அது பண்ணலாமா வேண்டாமா, அந்த மாதிரி நிறையா சிந்தித்து செயல்படுவதில் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்புகள் கூடி வரும். உங்கள்கிட்ட யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்டிருந்தால் அது தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடியதாக இருந்துருப்பேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். ஒரு பொருள் நம்ம வாங்கினதுக்கப்புறம் ஐயோ இங்கேருந்து இங்கே கிடச்சிருக்கேன், இப்போ பாரு ஒன்றுக்கு ரெண்டாக போச்சு. சில பேர் செல்ஃபோன் வாங்கிட்டே இருப்பா, சில பேர் கம்ப்யூட்டர் வாங்கிட்டே இருப்பா, சில பேருக்கு தானாகவே இல்லாமையும், சில பேர் ட்ரெஸ் வாங்கிட்டே இருப்பா. அந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு பொருளாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு, சரி நிறையா சேர்ந்ததுன்னா சந்தோஷம்தான், ஆனால் செலவுகள் மட்டும் பார்த்து பண்ணணும். தனுராசி என்பது திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, சில நேரங்கள் நமக்கு யதார்த்த கவலைகள் இருந்துருக்கும். யாரை பற்றி, நம்மளை பற்றி இல்லை, குழந்தைகளை பற்றி, குடும்பத்தை பற்றி. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா மற்றவ என்ன பேசுகிறோம், மற்றவ என்ன நினைக்கிறா, அப்படி பார்த்துட்டோன்னா பல பேர் பல விஷயத்தை நினச்சிருந்தான் இருப்பான். அவள் நினைப்புக்கள்லாம் நம்ம பதில் சொல்லவே முடியாது. நீங்கள் பாட்டுக்கு ஏங்கிருக்கோம், தானாக எல்லாமே சக்ஸஸ் ஆகும் பாருங்கள், உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வரும். அப்பா பரவாயில்ல, நீங்கள் சொன்னது நடந்தது சார் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துருக்கும். ட்ரெஸ் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவா, பேப்பர் சம்மந்தமாக, ஸ்டேஷனரி சம்மந்தமாக, அதே சமயத்தில் பெரிய மில்லு வச்சுட்டு இருக்கிறவா, இடம், மருத்துவராக இருந்துருக்கோம், அரசியல் இருந்துருக்கலாம், விடாமுயற்சியோடு உழைச்சுட்டுருக்கோம், இரும்பு சம்மந்தமான தொழில் இருந்துருக்கலாம், அதுக்கெல்லாம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஸ்ரீராமர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசினியர்கள் உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி பண்ணு. நீங்கள் யாருக்காவது பண்ணுறதா இருந்தாலும் சரி, மற்றவாட்ட நீங்கள் கேட்டிருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு அமையும். இன்றைக்கி பேங்க் சம்மந்தமான வேலையெல்லாம் எடுத்து பண்ணிவிடுவேன். பணம் பொருளாதாரம் கையெழுத்து, புதுசாக ஒரு ஏடிஎம் கார்டு வாங்க, புதுசாக இந்த பாஸ்வேர்டு மாற்றணும், இந்த இமெயிலுக்கு இதை பார்க்கணும், நம்மக்கிட்ட எல்லாமே இப்போது
ஏன் விட்டுட்டோம் திருப்பி எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேன். சில சோஷியல் மீடியாவில் சில ஆக்டிவாக நம்ம சில காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படு உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். ரொம்ப நாள் பேசாத இருந்த சகோதர சகோதரிகள் குழந்தைகள் பேசுவா மன திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இறைவன் எல்லா விஷயத்துக்கும் நல்லது கொடுப்பேன் மன நமக்கும் நல்லது கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவதில் வெற்றியும் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற பெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பவர்களே வரவுகள் கூடி வரத்துக்கு நான் நல்ல நாள். இப்போ பணம் வந்ததுன்னா வேண்டாம்னு சொல்ல போகிறோம் சந்தோஷம் தானே. அது மாதிரி இந்த தினத்தில் ஒரு சில காரியங்களில் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு வரவுகள் கூடி வரும். புதுசான சில செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த செயல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் எதிர்பார்த்த மாதிரி நம்ம பண்ணுறோமா இல்லையா அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டேனா போதும். அதுக்கப்புறம் அவள் சொன்னதுக்கப்புறம் ஐயோ நம்ம தப்பு பண்ணி விட்டோமே நினைக்க வேண்டாம். பெரிய பெரிய நபர்கள் உங்களுக்கு பழக்கங்களாகும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். விடாமுயற்சி வெற்றியை தரும். நாலு பேர் மத்தியில் நின்று காமிப்பேன். ஜெயிச்சு காமிக்கனா காமிச்சு கொடுப்பேன். அந்த மாதிரி விளையாட்டு துறைகளில் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. யோகா தியானம் போன்ற விஷயங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாலு பேர்த்துக்கு முன்னாடி நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம ஒவ்வொருத்தரும் சம்பாத்தியம் பண்ணுற அந்த சம்பாத்தியம் நம்ம கையில் தான் வாங்குவோம். காசு கையில் தான் வாங்குவோம். கை நிறைய காசுன்னு சொல்லுவோம். சார் இன்றைக்கெல்லாம் அக்கௌண்ட்டில் தான் சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கா. சரி இருந்தாலும் நமக்கு தானே அது வர்றது. அதனால் கை நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கு இன்றைக்கி குபேர மந்திரம் நம்ம ஜபிக்க போகிறோம். உழைப்பு ரொம்ப அவசியம். நான் திருப்பியும் சொல்கிறேன் உழைப்பு ரொம்ப அவசியம். இந்த மந்திரம் சொன்னால் மட்டும் எல்லாம் நடக்கும்னு கிடையாது. உழைப்பு நம்பிக்கை அதே சமயத்தில் நீங்கள் தீராது செய்யக்கூடிய வேலை இந்த வேலையும் உண்மையாக இருக்கணும். அது கூட சேர்ந்து இந்த மந்திர ஜபம் உங்களுக்கு மனதில் நிம்மதியை கொடுத்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு புஷ் பண்ணி கொடுக்கும். இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா கையில் நீங்கள் சாதாரணமாக பெண்களாக இருந்தால் மருதாணி வச்சுக்கிறது ஆண்களாக இருந்தால் நெல்லுவ மருதாணி வச்சுக்கிறது தப்பு கிடையாது. அடுத்தது கையில் ஒரு புஷ்பம் ஒரு காசு புஷ்பம் ஒரு காசு. சர்வ பௌமாய நமக ஓம் அங்கநாதாய நமக குபேர நினச்சிண்டே இந்த மந்திரத்தை சொல்லிக்கணும். புஷ்பம் காசு புஷ்பம் காசு. சர்வ பௌமாய நமக அங்கநாதாய நமக 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 இப்படி 36 தடவை ஜெபிச்சுண்டு அந்த காசோட சேர்த்து சுவாமிக்கு பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு அதில் ஒரு காசையும் ஒரு புஷ்பத்தையும் எடுத்து நம்மளுடைய பாக்கெட்டில் வச்சுக்கணும். இப்படி டெய்லி பண்ணிட்டே வாங்கோ. இந்த இடத்துல குபேரருடைய அனுகிரகம் கூடி வரும். அந்த பிராணசக்தியை உங்களால் உணர முடியும். இந்த பிராணசக்தியோடு சேர்ந்து உழைப்பு அவசியம். அதே சமயத்தில் இந்த பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஆக்கர்ஷண பலன் அதாவது குபேர சம்பத்தை ஆக்கர்ஷிக்கும் அற்புதமான மந்திரத்தை நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷே. மனசில் எத்தனையோ கவலைகள் இருந்துருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியல. இதை அதை அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எல்லா விஷயங்களும் சரியாகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு கவலையே படாதீங்க. முருகப்பெருமான வேணுங்கோ நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் தரும். வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.